மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான கோஸ்ட் பொரியல். என்னடா கோஸ்ட் பொரியல் அப்படின்னு நினைப்பீங்க, என்னடா ஒரு நான்வெஜ் சேனலில் வந்து கோஸ்ட் பொரியல் போடுறாங்க அப்படின்னு. பட் அதை வந்து இது வரைக்கும் நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து சுவிச் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அதை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்ய ஆரம்பிச்சோம். அடுப்பை பற்ற வச்சுப்போம், லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். கடாய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், 300 கிராம் கோஸு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவினாலும் சரி இல்லை கட் பண்ணாலும் சரி வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற போடும்போது என்ன ஆகும்னா இதோட ஸ்மெல் கொஞ்சம் குறையும். ஏன்னா கோஸில் நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் க்ளீனாக ஆகிடும். தண்ணியை நல்லா பொழிஞ்சி எடுத்துக்கிறோம். இந்த கோஸை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில், கடலை எண்ணெயோ அல்லது ரீஃபண்ட் ஆயிலோ பாம் ஆயிலோ. ஓகே, 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஊற்றாதீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா கோஸ் தனியாகவும் ஆயில் நிறையா நிற்கும் லாஸ்ட்டில். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், 5 பல் பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருங்க. ஓகே, அதை மொத்தத்தையும் அப்படியே இதில் கூட்டுவோம். ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுப்போம். இந்த உளுந்து கடலைப்பருப்பு பொன்னிறமாக புரிஞ்சு வரும்பொழுது, காஞ்ச மிளகாய் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன், காம்பு கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே அதில் போடுவோம். போட்டு ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு. சரி, ரைட்டா. உடனே வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோங்க நம்ம. எப்படின்னா இது வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் 1/2 வேக்காடு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே வந்து நம்ம கோஸ் வச்சு மட்டன் போட்டு சால்லாம் சாக்னா அந்த சாப்பாடு கூட சைட் டிஷ் தொட்டுக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். நான்வெஜ்ஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடா, அதுக்கப்புறம் வெஜிடேரியன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓயாமல் நம்மளால் நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, விலைவாசி எங்கேயோ போயிட்டுருக்கு. 4 கிலோ கோஸ் வாங்கணுமா, இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சோமா ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலை லேசாக எடுத்து வச்சுருக்கேன், இதை பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 விரல் அடங்குற மாதிரி சேர்ப்போம். கருவேப்பிலையை நம்ம வந்து ஆயிலேயே சேர்த்துருந்தோன்னா அது நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது கருப்பாக இருக்கும், கருகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஃப்ளேவர் வரும் அந்த கோஸு கூட சேர்ந்து இந்த பெரட்டும் பொழுது. கருவேப்பிலை போட்டு ஒரு 1 நிமிஷம் இப்படி பெரட்டணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இந்த நேரத்தில் பெருங்காயம் பவுடர் எடுக்கிறேன், 1-2 சிட்டிக்கு போடலாம். சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து பெரட்டலாம். இது வந்து மஞ்சள் தூள் இல்லாமலும் நம்ம செய்யலாம். பட் மஞ்சள் தூள் போட்டோன்னா, நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன், கோஸில் ஸ்மெல் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரும்ப மாட்டாங்க சாப்பிட. ஸோ மஞ்சள் தூள் நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை சுத்தமாக எடுத்துக்கும், சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி, நான் சொன்னேன் உங்ககிட்ட வெஜிடேரியனே வந்து நான்வெஜ்ஜாக நம்ம செய்வோம் அப்படின்னு. மேகி பேக்கெட் 5 ரூபாய் ஒரு பேக்கெட் இருக்குது. இது ஆப்ஷனல், பட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைக்கு வீட்டில் அப்படி தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான், இதை பெரட்டி விட்டுப்போம். மசாலா மொத்தமாக சேர்ந்துருச்சு. இதில் சேர்ந்தவுடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோஸு, இதுவே நம்ம என்ன தான் புழிஞ்சு வச்சாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்படியே கோஸை இதில் சேர்ப்போம். இப்போ
கோஸ்ட் சேர்த்தோன்னு எவ்வளோ தெரியுது பார்த்திங்களா, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மொத்தமாக சுருங்கிடும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்போ பெரட்டணும்னா கீழே சிந்தும். அதனால் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடுவோம். அது சுண்டி போய் கொஞ்சமாகிடும், அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக அப்படியே விட்டுட்டோம் லோ ஃப்ளேம்லேயே. பாருங்கள் புகை ஆவி வருது, கொஞ்சம் சுருங்கிடுச்சு பாருங்கள் லைட்டாக. இப்போ இதை பெரட்டுவோம், ஈஸியாக பெரட்டலாம், ஸ்மூத் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டே பெரட்டணும்னா கீழே சிந்தி மேலே சிந்தி க்ளீனாக செய்யணும் ஒர்க். அதுதான் மிக்ஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டோன்னா இது ரெடி. பத்து நிமிஷம் தாங்க இதோட வேலையை, ரொம்ப சிம்பிள். ஒயிட் ரைஸ் உடைச்சோமா இதை செஞ்சோமா சாப்பிட்டே இருக்கலாம். ஒரு விஷயம் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, லாஸ்ட்டாக நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலூ கோபி மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது. அது வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், பாய் என்ன பாய் கோபி மசாலா போடுறீங்கோ அப்படின்னு. எனக்கு அந்த கமெண்ட் படிக்கும் போதே சிரிப்பு வந்துருச்சு. நம்ம டெய்லி எப்படிங்க நான்வெஜ் சாப்பிட முடியும், எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெஜிடேரியனும் சேர்த்துக்கணும். மாதத்துக்கு 30 நாளும் நான்வெஜ் சாப்பிடணும் நம்மளால முடியாது. ஸோ அதனால் வெஜிடேரியன் ரெசிபியும் போடுறேன் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கூட நம்ம அந்த மேகி மசாலா அந்த மஞ்சள் தூள்லாம் மிக்ஸ் பண்ணோம், சூப்பராக இருக்கும், நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்டா. ரைட்டா, இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம், ஓப்பன் பண்ணுவோம். நடுவில் நான் ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி லேசாக கிண்டி விட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ தேங்காய், ஒரு மூணு பத்த தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன், நைஸாக துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இதில் இருந்து தண்ணி விட்டுரும். ஸோ இது என்ன ஆகும், கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் துருவிக்கோங்க. அவ்வளோதான், இந்த தேங்காவை ஃபுல்லாக மொத்தமாக இதில் பெரட்டி விட்டுக்க வேண்டியதான். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல இதில், இருந்தாலும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும் கோஸில். அதுதான் தேங்காய் மொத்தமாக இதில் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை அணைச்சிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் எடுத்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம கால் டேபிள் ஸ்பூன் போட்டோம், கரெக்டாக இருக்க அளவு. அதே நேரத்தில் இதில் ஏதோ ஒரு நான்வெஜ் கலந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த மேகி பேக்கெட்டு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் போட்டோம் மேகி மசாலா. ஸோ நீங்கள் ரெண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் எப்படி இருந்தது அப்படின்னு. நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.